ராத்திரி நேரத்து பூஜனை Thank you.
எல்லாருக்குமே தொழில் பண்ண விருப்பம். ஆனா உண்மையில யாருக்கும் அப்படிலாம் கிளம்பாங்க, பயப்படாங்க. தொழில் பண்ண மூடே கலைக்கு வேற போயிட்டு இருக்காங்களா. அதுல ஒரு விஷயம் பாருங்க, பொம்பளை வேஷம் போடனாவே எனக்கெல்லாம் கொஞ்சம் பயம்தான். ஏன்னா ஒரு சில ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு? ஆமா, ஒரு ஊர்ல நாடத்துக்கு போயிட்டு பொம்பளை வேஷம் போட்டு இப்படிதான் வெளியில வந்தேன். சரி, ஒரு நாலு பயலு அப்பதான் தண்ணியை போட்டு வந்து முன்னாடி உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தையும் குறுகுறுனே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, நீ தான் பொம்பளை விட அழகா மாறிட்டி அப்படி. ஆனா அவங்க முடிவு பண்ணிட்டு ஒரிஜினலா பொம்பளை புள்ளதான் போல இருக்கு. ஒரிஜினல் இருக்கேன். அவங்க கண்ணுக்கு ரெண்டு ரெண்டு நாலு நாளா தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. குறுகுறுனே பாத்தாங்க. நான் கூட சரி தொழிலதான் ரசிக்கிறாங்க போல இருக்கு. இன்னொரு என்னது எனக்கு அவர் அப்ப இருந்தே பாக்குறாரு, என்ன இவளுக்கு இப்படி இருக்கு. ஒருவேளை ஒரிஜினலா தான் இருக்குமோ, அந்த கம்பெனியா இருக்குமோ, இருக்குமோ இல்ல ஏமாந்துறாதிய. நீங்க சொல்ற கம்பெனி எது தெரியுமா? அப்படியே போயிட்டு இருக்கு. எல்லாரும் திணைக்காவலுக்கு நந்தவனத்துக்கு போறோம் அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம மட்டும் தான் போறோமா? அம்மா வர்றாங்க. நானும் இந்த அம்மா பாக்கல. நீனும் பாத்து ஆசீர்வாதம் வாங்க. அம்மா வர சொன்னா சீனை பிடிச்சி அவுத்து இருக்காங்க. அம்மா வாங்க. வண்டி உண்டோட சாணி தேவை என்று மனமான வாழ்க்கை ஓடுவே. Thank you.
என்னமா பூச்சி விழுந்துருச்சா? பூச்சி கடிக்கா? என்ன பஸ் என்னத்தையும் தின்னுட்டான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய உறவா போச்சு. ஆமாமா, அது உங்களுக்கு விட எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கி. என்னை படுத்து வச்சுட்டு அவர் வேலை பாக்குறாரு. சரிதான், என்ன கேள்வி? எங்க அரண்மனையில 50 ஆம்பளைக்கு நடுவுல நீ ஒருத்தியே படுத்துக்கணும். ஆனா ஒரு பொம்பளை இப்படி பண்ணலாமா? ஒரு பொம்பளை 50 ஆம்பளைக்கு முன்னாடி படுத்திருக்கனே நடுவுல போய் படுத்திருந்திருக்கேன் அவங்க. ஆனா எனக்கு 50 பத்துலம்மா. என்ன நம்பி ஒரு மனப்பாறையா இருக்கு உங்களுக்கு? என்ன தெரியும் என்னை பத்தி? ஆமா ஆமா, எத்தனை பேர் லைன்ல நிப்பா கால்ல போட உடனே? ஒண்ணும் பெண்களாவே பிறக்க கூடாது, அது பொம்பளை புள்ள வேண்டாம் மட்டும் போடவே கூடாது. காலகாலத்துல நான் கண்ணி கிழிஞ்சிருந்தேன், எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வரும்பா. மணி நேரத்துக்கே உனக்கு இப்படி இருக்க பெண்கள் ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அண்ணன் கொண்டாட்டுக்கு ஐட்டமே இல்லை. ஆம்பளை முண்டைய அப்ப உண்மையை தெரியுமா? உலகத்துல எத்தனையோ பெண்களை பாத்திருப்பீங்க, நெஞ்சு நிறைய மஜிர் முளைச்ச பொம்பளை பாத்திருக்கீங்களா? ஏன் எனக்கு நெஞ்சில மட்டுமா மஜிர்? Thank you.
சின்னமா இருக்கு.